அதாவது என்னது என்னென்ன என்ன நான் லவ் பண்ணுமா அது செல்ஃபிஷ் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க இல்லவே இல்லை உங்களை நீங்களே லவ் பண்ணுறது தான் உங்களின் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு அடித்தளம் உங்களின் நிம்மதிக்கும் அடித்தளம் உங்களின் மகிழ்ச்சிக்கும் அடித்தளம் உங்களின் வெற்றிக்கும் அடித்தளம் ஸோ லவ் பண்ணுங்க உன்னுடைய உருவ அமைப்பை வந்து லவ் பண்ணுங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி உயரமாக இருந்தாலும் சரி குள்ளமாக இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களை நீங்களே வந்து ஏத்துக்கோங்க சோ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப காலையில் எழுந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது என்னடா இது முகம் இதை வச்சுட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவா பேசாம சூப்பரா இருக்காப்பா செமையா இருக்காப்பா ஓ இந்த முகத்தை வச்சுட்டு நீ வந்து இந்த உலகத்தையே வந்து ஆளப்பரப்பாரு அப்படின்னு நீங்க உங்களே நீங்களே சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன் அந்த ஹோல் டே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக போகுங்க இது வந்து உண்மைதாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களை நீங்களே வந்து ரசிக்க பழகிக்கோங்க இதுவே உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து அதிகப்படுத்தும் இப்போ உங்களை நீங்களே வந்து நெசிக்க பழகிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்து மீது கவனம் செலுத்துவீங்க சரியான நேரத்துக்கு வந்து சத்தான உணவு வந்து எடுத்துப்பீங்க இப்போ மேலும் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து செய்வாங்க தன்னுடைய கணவருடைய உடல்நிலையில அக்கறை எடுத்துப்பாங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க ஆனா வந்து தன்னுடைய உடல்நிலையில வந்து அக்கறையை செலுத்தவே மாட்டாங்க அவங்க வந்து 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 முதல்ல தன்னை நேசிக்கணும் உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்தணும் தான் தான் தன் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஆணி அவங்க வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் தான் நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணணும் அப்பதான் வந்து அவங்க வந்து சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க ஸோ உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பீங்க எந்த சூழ்நிலையும் வந்து உங்களை நீங்க வந்து வெறுக்கவே மாட்டீங்க இதனால வந்து நாட்டில வந்து தற்கொலைகள் வந்து குறையுங்க இங்க வந்து எவ்வளவு பெரிய வந்து தோல்வியில விழுந்தாலும் சரி உங்களை நீங்களே வந்து டிஸ்க்ரேஜ் வந்து பண்ணிக்க மாட்டீங்க இது கூட ஒழுங்கு உனக்கு ஒழுங்கா வராதா நீ சுத்த வேஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்கள் மனசுல வந்து நீங்க சொல்லிக்கவே மாட்டீங்க வெளியே இருக்கவங்க யாராவது சொன்னாலும் நீங்கள் அதை வந்து காதுலயே வாங்கிக்கவே மாட்டீங்க செல்ஃப் லவ் பண்றவங்க வெளியிருக்கோங்க என்ன சொன்னாலும் சரி தன்னால முடியும் தன்னால முடியும் உன்னால முடியும்ப்பா கண்டிப்பா எல்லாமே முடியும் நீ எல்லாமே வந்து கண்டிப்பா பெஸ்டா செய்வேன் ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணிப்பீங்க ஸோ வந்து உங்க லுக்கையே வந்து இன்னும் பெர்சனாலிட்டியா வந்து காமிச்சுப்பீங்க எப்பவும் வந்து நல்ல உடை வந்து அணுவிங்க எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து செல்ஃப் லவ் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வந்து பர்சனாலிட்டிய காமிச்சுக்கிட்டு உங்க அலுவலகத்திலேயே வந்து உங்களை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படின்ட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க நினைப்பீங்க கண்டிப்பா அதையும் வந்து செய்வீங்க சோ எப்ப வந்து நீங்க உங்களே வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கோல் கிட்ட தாங்க அர்த்தம் தன்னைத்தானே நேசிப்பவர்கள் கண்டிப்பா நேசிப்பாங்க வந்து அடைந்து தீரணுன்ற ஒரு முடிவோட இருப்பாங்க அதை வந்து யாராலையும் எப்பவும் வந்து மாத்தவே முடியாதுங்க சோ உங்களை நீங்களே வந்து நேசிக்க பழகிக்கோங்க நீங்க எப்படி இருந்தாலும் சரி இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்களேன் அவருக்கு அறுப்பு தாங்க ஆனால் அவரோட அவருடைய நடிப்புக்கும் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து காத்துட்டு இருக்குது இன்னைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனா எவ்வளோ ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவரோட படம் ரிலீஸ்னால வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஸோ இது எப்படி முடிஞ்சுது அவரால அவர் வந்து தண்ணி உணர்ந்து தண்ணி நேசிக்க ஆரம்பிச்சதால் தான் அவரால எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்து வர முடிஞ்சுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களை நீங்கள் நேசிக்க பழகிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க தீய குணங்கள் எல்லாமே வந்து மறையுங்க எப்பயுமே வந்து தனித்தனி நேசிப்பொருட்கள் வந்து குடிச்சிட்டு ரோட்ல வந்து க கடக்க மாட்டாங்க எப்பயுமே வந்து ஒரு தங்கிட்ட இருக்க கெட்ட குணத்தெல்லாம் மாத்திக்கிணம் தான் யோசிப்பாங்க இப்ப ராமாயணத்தை எழுதிய வால்மீகி எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து முதல்ல வந்து ஒரு கூட்டத்தில் தான் இருந்தாரு ஆனால் எப்போ அவர் வந்து தன்னை உணர்ந்து தன்னை நேசிக்க ஆரம்பிச்சாரோ அப்போதான் திருந்தி இந்த ராமாயணத்தை எரிச்சினார் பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நேசிக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரம் இருக்கும்ங்க அவங்க கிட்ட அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டமே இருக்கும் அதுக்காக ஸோ தன்னை தண்ணி நேசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெற்றியை கூட ரொம்ப பெருசாக கிராண்டாக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ வந்து அதுவே வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிக்கு வந்து உறுதுணையாக அமையும் இப்ப அவங்க வந்து அவங்க கிட்ட தன்னை தான் உயிருக்கு உயிரை நேசிச்சவங்க வந்து தன்னை வெறுத்தாலும் தன்னை விட்டு பிரிந்தாலும் தன்னைத்தானே முதலில் நேசிப்பவங்க எப்பவுமே தன்னுடைய உயிரை வந்து போக்கிக்கணும்ன்ட்டு நினைக்கவே வந்து மாட்டாங்கங்க ஸோ அதாவது சிம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியரே ஏற்பட்டாலும் அதனால் லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து மாற்றிக்க மாட்டாங்க நின்று வாழ்ந்து காட்டணும் தன்னை விருத்தங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஸோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே லவ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை வந்து மறையும் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதையே நீங்க பாராட்ட ஆரம்பிப்பீங்க ஸோ அதாவது என்னால் முடியாது எனக்கு எதுவுமே வராது அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ண மாட்டாங்க திங்க் பண்ண மாட்டீங்க அப்படி நினைக்காம கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க ஏன் நம்மளால் எவ் என்ன வேணாலும் செய்ய முடியும்ப்பா நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம் இது செய்ய முடியாதா அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க ஸோ எவ்வளோ பெரிய தோல்வியில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து எழுந்து வர சக்தி தன்னைத்தானே நேசிப்பவர்களுக்கு மட்டும் மட்டும் தாங்க இருக்குது இந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது எல்லாமே வந்து அடைவீங்க எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் சந்தோஷமாகட்டும் நிம்மதியாகட்டும் வெற்றியாகட்டும் அழகான வாழ்க்கையாகட்டும் எல்லாமே உங்களை தேடி வரும் முதலில் நீங்க உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணுங்க அது ரொம்ப 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 முக்கியம் அப்பதான் நீங்க வந்து மற்றவங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பருக்கும் நன்றி நீமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ